வைகாசி சஷ்டி என்பது மிகப்பெரிய விசேஷமான ஒரு விரதம். இந்த வைகாசி சஷ்டி தினம் அன்று நீங்கள் விரதம் இருந்தால் அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமாக வருவது தான் இந்த வைகாசி மாதம். விசாகன் என்னும் அரக்கனை இம்மாதத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இது வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவரை விரதம் இருப்பதற்கும் கார்த்திகை மாதம் எவ்வளவு சிறந்ததோ அதே போல் சிறந்த ஒரு மாதம்தான் இந்த வைகாசி மாதமும். வைகாசி மாதத்தில் வருகிற வைகாசி தேய்பிரை சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம். ரிஷபராசி என்பது நவக்கிரகங்களில் சுக்கிர பகவானுக்குரிய ராசி. வைகாசி தேய்பிரை சஷ்டி சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை தினத்தில் வருகிறது. இந்த தினத்தில் சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சுக்கிர பகவானின் அருளாசியும் சேர்த்து கிடைக்கும். வைகாசி மாத தேய்பிரை சஷ்டி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு வாசம் மிகுந்த மலர்களை நீங்கள் வைத்து தீபமேற்றி கேசரி அல்லது ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர ஸ்தோத்திர பாடல்களை நீங்கள் துதித்து முருகப்பெருமானை தியானித்து அவரை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். என்ன மாதிரியான பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்ப்போம். முதலில் நீங்கள் இந்த விரத தினத்தன்று மூன்று வேளையும் உணவு எதுவும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது வேக வைத்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதே போல் மௌன விரதம் இருந்து நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதே போல் விரதம் இருந்த அன்று, அதாவது அந்த சஷ்டி அன்று, முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி நவக்கிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கும் தீபங்கள் ஏற்றி நீங்கள் வணங்க வேண்டும். அதே போல் வீட்டுக்கு வந்ததும் பூஜை அறையில் முருகப்பெருமானை வணங்கி உங்களின் சஷ்டி விரதத்தை முடித்து அவருக்கு என்ன நீங்கள் நைவேத்தியமாக வைக்கிறீர்களோ அதையே நீங்கள் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து இந்த தேய்பிரை சஷ்டி அன்றைக்கி வைகாசி மாதத்தில் சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா எவ்வளோ நாளாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் சரி உடனே திருமணம் ஆகிவிடும். அதுவும் உங்கள் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏதாவது பின்தங்கிய நிலை இருந்தால் அந்த நிலை நீங்கிவிடும். தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே போல் மறைமுக எதிரிகள் இருந்தால் அவர்களும் காணாமல் போய்விடுவார்கள். உங்கள் உடல் மட்டுமல்ல மன ஆரோக்கியமும் மிக நன்றாக இருக்கும். செல்வ சேர்க்கை என்பது அதிகரிக்கும். இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னவென்றால் திருமண தடை அகன்றுவிடும். அதனால் திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்து பாருங்கள். மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். திருமண மாலை உங்கள் கழுத்தில் விழும். நன்றி, வணக்கம்.